ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, இப்போ என்கிட்ட வந்து ஒரு டார்ச் லைட் ஒன்று இருக்குது. ஸோ இது என்ன கம்ப்ளைண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா, நான் இப்போ கொஞ்சம் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா இதில் வந்து அதோடய லைட்டு வந்து ஃப்ளிக்கர் அடிக்க ஆரம்பிச்சிது. ஸோ அதனால் நான் என்ன பண்ணேன்னா, தூக்கி கொஞ்சம் ஓரமாக போட்டு விட்டேன் நான். ஸோ ஒரு 6-7 மந்த்ஸுக்கு மேலே வந்து இதை யூஸ் பண்ணாமல் வச்சுட்டு இருந்ததுனால என்ன ஆயிடுச்சு, சுத்தமாக பேட்டரி டவுன் ஆயிடுச்சு. அதனால் நான் வந்து என்ன பண்ணால், இதை சார்ஜ் பண்ணி பார்த்தேன், இது சுத்தமாக சார்ஜே ஆகலை. ஸோ பேட்டரி வந்து போயிடுச்சு. இப்போ என்ன பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா, இந்த பேட்டரி, இதில் இருக்கிற பேட்டரியை வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு நான் வந்து இந்த லேப்டாப்பில் இருக்கிற லித்தியமேன் பேட்டரி தான் இப்போ நான் யூஸ் பண்ண போகிறேன் நான். இப்போ பார்த்தீங்கன்னா இதுக்குள்ளே இருக்கிற பேட்டரி என்னென்னு பார்த்தீங்கன்னா, லெட் ஆசிட் பேட்டரி, 4 வோல்ட்டு, 0.5 AH தான் இருக்கும். ஸோ அதனால் வந்து நான் என்ன பண்ண போகிறேன்னா, இந்த பேட்டரி ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த பேட்டரி நான் போட போகிறேன். ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா 4.2 வோல்ட்டு, 2000 mAh. ஸோ இதில் வந்து 0.5 mAh தான் இருக்குது, இது 2000 mAh. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த 0.5 mAh வந்து நமக்கு ஒரு 1 ஹவர், 1.5 ஹவர்ஸ் வந்து நமக்கு பேக்கப்புக்கு இருக்கும். இது பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு மேக்ஸிமம் வந்து ஒரு 5-6 ஹவர்ஸ் வரைக்கும் நமக்கு வந்து டார்ச் லைட் ஒர்க் ஆகும். ஸோ அதனால் நான் வந்து இந்த லித்தியமின் யூஸ் பண்ண போகிறேன். இந்த லித்தியமின் பார்த்தீங்கன்னா, இது கூட நான் வந்து ஒரு பிஎம்எஸ் சர்க்கியூட்டு போட்டுட்டு இது கூட நான் வந்து சார்ஜர் வந்து கனெக்ட் பண்ணுற மாதிரி நான் வந்து மாற்ற போகிறேன் நான். இப்போ பார்த்தீங்கன்னா வந்து கரண்ட் இல்லாத டைமில் நம்ம வந்து ஏதாவது ஒரு பேட்டரி வச்சு கூட சார்ஜ் பண்ணிக்கிற மாதிரி நம்ம வந்து ஆப்ஷனாக வைக்க போகிறோம், எக்ஸ்ட்ராவாக ஒரு ஆப்ஷனாக. ஸோ நம்ம இது எப்படி பண்ணுறதுன்னு நம்ம வீடியோவில் பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறது மாதிரி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா, சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற அடுத்த வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் இருக்கும். சின்ன சின்ன யூஸ்ஃபுல்லேருந்து நான் பெரிய பெரிய யூஸ்ஃபுல்லாக வந்து நான் அச்சீவ் பண்ணுறதுக்கு உங்களுடைய மோட்டிவேஷன் இருந்தால் மட்டும்தான் என்னால் முடியும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இந்த டார்ச் லைட்டில் வந்து இங்கே ஒரு ஸ்க்ரூ, இங்கே ஒரு ஸ்க்ரூ இருக்கும். இந்த ரெண்டு ஸ்க்ரூ நம்ம ஃபஸ்ட்டு கழட்டுவோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மேலே இருக்கிற இது வந்து கழட்டணும். இதை கழட்டிட்டு இந்த ரிங் எடுத்தால் மட்டும்தான் வந்து இதை ஃபுல்லாக ரிமூவ் பண்ண முடியும். ஸோ ரிமூவ் பண்ணியாச்சு, இந்த ஸ்க்ரூவும் எடுத்தாச்சு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த நோட்டிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா தெரியும், 4 வோல்ட்டு, 0.5 AH தான் இருக்கும் பாருங்க. ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும், 4 வோல்ட்டு, 0.5 AH தான். ஸோ இதில் வந்து நம்ம சார்ஜ் இல்லைன்றது நான் கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நான் வந்து மாத்திரம் பாருங்கள். ஸோ இந்தமாரி வோல்ட் மீட்டரில் வந்து வோல்ட் ஆப்ஷனில் வச்சுட்டு, வோல்ட் ரேஞ்ச் வந்து டிசியில் ஆப்ஷன் வச்சுட்டு நம்ம வந்து இது வோல்டேஜ் செக் பண்ணுவோம். ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும், சுத்தமாக வோல்ட்டே இல்லை. அதாவது வந்து 1 வோல்ட்டு கூட இல்லை. இவ்வளோ நேரம் சார்ஜ் போட்டிருந்தேன், ஸோ சார்ஜ் போட்டும் 1 வோல்ட்டு கூட இல்லை. ஸோ அதனால் நான் என்ன பண்ண போகிறேன், நான் இந்த பேட்டரியை ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த லித்தியமேன் பேட்டரியை வந்து நான் போட போகிறேன். போட்டுட்டு இது இந்த லித்தியமேன் பேட்டரி கூட நான் என்ன பண்ண போகிறேன்னா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்ம வந்து மொபைல் சார்ஜர் மூலிமா சார்ஜ் ஏற்றுற மாதிரி ஆப்ஷன் பண்ண போகிறேன். இது ஏற்கனவே கரண்ட்டில் சார்ஜ் ஏற்றுற மாதிரி ஆப்ஷன் நமக்கு இருக்குது. ஸோ அதனால் நமக்கு அது வந்து எது மாற்ற தேவையில்லை. இது கூட பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த போர்டு ஒன்று வந்து செட் பண்ண போகிறோம். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா சிங்கிள் பிஎம்எஸ், இது 1S கூட சொல்லலாம். இதை பார்த்தீங்கன்னா நமக்கு சார்ஜ் ஏறும்போது சார்ஜிங்கான இண்டிகேட்டரும் எரியும், ஃபுல்லாக சார்ஜ் ஆகிடுச்சுனாலும் நமக்கு இண்டிகேட்டர் எரியும். ஸோ இப்போ கனெக்ட் பண்ணுறோம் பாருங்கள் வித்தவுட் பேட்டரியோட. ஸோ நமக்கு பேட்டரி இல்லாததுனால வந்து நமக்கு ஃபுல் சார்ஜ் இருக்கான ப்ளூ இண்டிகேட்டர் எரியுது. பேட்டரி இல்லாததுனால அந்த ரெட் இண்டிகேட்டர் வந்து எரியல. இப்போ பேட்டரி இருந்துச்சுன்னா அது சார்ஜிங்கான ஆப்ஷன் அது. இப்போ பேட்டரி கனெக்ட் பண்ணிவிட்டு நான் காட்டுறேன் பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா இந்தமாரி வந்து வீணாக போன ஒரு டேட்டா கேபிள் இந்தமாரி எதாவது இருந்துச்சுன்னா எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இந்தமாரி வந்து மேலே இருக்கிற சிலீவ் வந்து சீவினிங்கன்னா ஒரு 4 வயர் வரும். அதில் வந்து ஃபஸ்ட்டு நமக்கு இந்த ரெட் அண்ட் பிளாக்கு
இதை எடுத்துக்கோங்க. அப்போ தான் வந்து ப்ளஸ் மைனஸ் வந்து கரெக்டாக இருக்கும் ட்ரேஸ் பண்ணுறதுக்கு. ப்ளஸ் வந்து பாசிட்டிவாகவும் மைனஸ் வந்து நெகட்டிவாகவும் ட்ரேஸ் பண்ணுறது கரெக்டாக இருக்கும். இப்போ இந்த பிஎம்எஸ் வந்து நம்ம எப்படி கனெக்ட் பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா, இதில் வந்து இது பார்த்தீங்கன்னா இன்புட்டு, இந்த கேபிள் இன்செர்ட் பண்ணுற பக்கத்தில் பார்த்தீங்கன்னா இது வந்து ப்ளஸ் மைனஸ் இன்புட்டு. இந்த வழியாகவும் நம்ம வந்து 5 வோல்ட் சார்ஜ் கனெக்ட் பண்ணலாம். இது வழியாகவும் நம்ம வந்து சார்ஜர் கொடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது வந்து பேட்டரி கனெக்ட் பண்ணுறது. நம்ம டைரெக்டாக வந்து பேட்டரி வந்து இதில் கனெக்ட் பண்ணக்கூடாது, டார்ச் லைட்டில் கனெக்ட் பண்ணக்கூடாது. பேட்டரியில் கனெக்ட் பண்ணிவிட்டு பேட்டரி மூலிமா அவுட்புட்டில் எடுக்கணும். அப்போ தான் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து வோல்டேஜ் வந்து கட் ஆஃப் ஆகும் கரெக்டாக. அதேமாரி பார்த்திங்கன்னா நம்ம ஃபுல் சார்ஜ் ஆகும். ஃபுல் சார்ஜ் ஆகும்போது நமக்கு வந்து பிஎம்எஸ் வந்து கரெக்டாக கட் பண்ணும். 4.2 வோல்ட்டுக்கு மேலே போயிடுச்சுன்னா நமக்கு வந்து பேட்டரி வந்து சீக்கிரம் வீணாக போயிடும். ஸோ அதனால் வந்து 4.2 வோல்ட்டில் கரெக்டாக வந்து கட் ஆஃப் பண்ணுறதுக்காகவும், 3.6 வோல்ட்டு கம்மியாக போயிடுச்சுன்னா நமக்கு வந்து பிஎம்எஸ் வந்து கட் பண்ணிவிடும். அதுக்கு மேலே வந்து அது டிஸ்சார்ஜ் பண்ணக்கூடாது. ஏன்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு மேலே டிஸ்சார்ஜ் ஆயிடுச்சுன்னா நமக்கு வந்து பேட்டரி வந்து திரும்ப சார்ஜ் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டம். ஸோ அதனால் வந்து 3.6 வோல்ட்டு கம்மி போகாமல் பார்த்துக்கிறதுக்காகவும், 4.2 வோல்ட் அதிகமாக அதுக்கு மேலே அதிகமாக சார்ஜ் ஆகாமல் இருக்கிறதுக்காகவும் நமக்கு வந்து ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக தான் இந்த சர்க்கியூட் போர்டு. இப்போ ஃபஸ்ட்டு வந்து நம்ம சால்டரிங் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து பேட்டரி சால்டரிங் பண்ணுவோம். அப்போ தான் நமக்கு ஈஸியாக இருக்கும். சால்டரிங் பண்ணுறது முன்னாடி இந்த பேஸ்ட் அப்ளை பண்ணிவிட்டு சால்டரிங் பண்ணால் நமக்கு வந்து ஈஸியாக இருக்கும். எதுக்காக இந்த பேஸ்ட் அப்ளை பண்ணுறோன்னா, நமக்கு வந்து இதில் ஏதாவது டஸ்ட்டு இருந்துச்சுன்னா அந்த டஸ்ட்டை வந்து க்ளீன் பண்ணி சால்வ் பண்ணுறதுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்றதுக்காக தான் இந்த பேஸ்ட்டு நம்ம பயன்படுத்துகிறோம். உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா வெல்டிங்கலெல்லாம் நமக்கு வெல்டிங் வந்து பண்ணும்போது ஒரு ஒயிட் கலர் பேஸ்ட் மாரி ஒன்று அப்ளை பண்ணுவாங்க. அது எதுக்குன்னா அந்த துரு டஸ்ட்டு ஏதாவது இருந்துச்சுன்னா க்ளீன் பண்ணி வெல்டிங் வந்து சீக்கிரமாக ஒட்டுறதுக்காக அது பயன்படுத்துகிறோம். ஸோ அதேமாதிரி தான் இதுலேயும். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வந்து சால்டரிங் பண்ணுறோம். சால்டரிங் பண்ணி முடித்ததுக்கப்புறம் இந்த ஒயரை வந்து சீவிட்டு பேட்டரியில் கனெக்ட் பண்ணி பேட்டரியிலேருந்தே நமக்கு அந்த போர்டில் கனெக்ட் பண்ண போகிறோம். எல்லாத்துலேயுமே வந்து நம்ம பேஸ்ட் அப்ளை பண்ணுறது நல்லது. அப்போ தான் வந்து சால்டரிங் பண்ணும்போது டக்குன்னு ஒட்டுறதுக்கும் ஈஸியாக இருக்கும். ப்ளஸ்ஸு ப்ளஸ்ஸு மைனஸ் மைனஸ்லாம் கரெக்டாக கொடுக்கணும். மாற்றி கொடுத்துட்டுனா போர்டு வந்து போயிடும். இதோட போர்டு ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 25 ரூபா 30 ரூபா 50 ரூபாக்குள்ளே தான் வரும். இது ஆன்லைனில் இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா பேட்டரியில் கொடுத்துருக்குற பாருங்க, பேட்டரியில் வந்து ப்ளஸ்ஸும் ப்ளஸ்ஸும் மைனஸும் மைனஸ்லேயும் வந்து கரெக்டாக கொடுத்துருது. ப்ளஸில் வந்து சகப்பு வயர்லையும் மைனஸில் வந்து கருப்பு வயர்லையும் கொடுத்துருக்குது. இதை நான் என்ன பண்ண போகிறேன், பேட்டரியில் கனெக்ட் பண்ணிவிட்டு அவுட்புட் இதுலேருந்தே எடுத்து இதில் கொடுக்க போகிறேன் நான். இப்போ அடுத்து நான் என்ன பண்ண போகிறேன்னா, இதோ பாருங்க, இதுதான் வந்து போர்டுலேருந்தே வர அவுட்புட்டு. இது எடுத்துன்னு வந்து கரெக்டாக ப்ளஸ்லேயும் ப்ளஸ்லேயும் மைனஸ்லேயும் மைனஸ்லேயும் சால்டரிங் பண்ண போகிறேன் நான். சால்டரிங் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ அடுத்தது நான் என்ன பண்ண போகிறேன்னா, இதில் வந்து ஒட்டிட்டு இந்த ஒயர் எடுத்துன்னு வந்து நான் பேட்டரியில் வந்து கனெக்ட் பண்ண போகிறேன் நான். இதில் ஒட்டுறதுக்கு நான் என்ன பயன்படுத்த போகிறேன்னா, இந்த டபுள் சைஸ் ஸ்டிக்கர் தான் நான் யூஸ் பண்ண போகிறேன். இந்த டபுள் சைஸ் ஸ்டிக்கர் யூஸ் பண்ணி இதில் வந்து நான் ஒட்ட போகிறேன் நான். ஸோ இப்போ அடுத்தது நான் என்ன பண்ண போகிறேன் பார்த்தீங்கன்னா, இதில் வந்து இன்புட் கொடுக்க போகிறேன் நான். ஒரு சார்ஜர் ஃப்ளப் பாயிண்ட் இன்புட் கொடுக்க போகிறேன். இன்னொன்று என்னென்னா, நம்மளால் வந்து இது மூலிமா வந்து நமக்கு வந்து சார்ஜ் பண்ண முடியாது. காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து இன்புட் அவுட்புட்டு இந்த சர்க்கியூட்லேருந்து, அதாவது வந்து பேட்டரியிலேருந்து சப்ளையும் போகும், திரும்ப பேட்டரிக்கு ரீசார்ஜும் ஆகும். ஸோ அந்தமாதிரி ஆகும்போது நம்மளால் வந்து இது கரண்ட்டு மூலிமா வந்து சார்ஜ் பண்ணுற மாதிரி ஆப்ஷன் பண்ண முடியாது. ஸோ அதனால் நான் என்ன பண்ண போகிறேன், இந்த சார்ஜர் பின்னு மூலிமா வந்து நான் ஆப்ஷன் மாற்ற போகிறேன் நான். ஸோ அதையும் நம்ம பார்க்கலாம் வாங்க.
இதை வந்து நான் ரிமூவ் பண்ண போகிறேன். நான் ரிமூவ் பண்ணிட்டு இதை டம்மியாக வைக்க போகிறேன். நான் சரி கட் பண்ணி எடுத்துட்டு இந்த ஒயரை வந்து நான் இதை சால்வ் பண்ணி இதில் இந்த இதில் சால்டர் பண்ணிட்டு இதில் வந்து கனெக்ட் பண்ண போகிறேன். நான் ஸோ இதை முடிச்சாச்சு. அடுத்தது நான் என்ன பண்ண போகிறேன்னா பேட்டரி கனெக்ட் பண்ண போகிறேன் இந்த போர்டில். ஸோ இப்போ பேட்டரி கனெக்ட் பண்ணியாச்சு. பேட்டரியிலேருந்து அவுட் புட்டுக்கு போர்டு கனெக்ட் பண்ணியாச்சு. இப்போ நமக்கு இன்புட் வந்து இதில் கனெக்ட் பண்ணிட்டோன்னா நமக்கு சார்ஜிங் வந்து வேலை செய்யுதான்னு பார்ப்போம். அது கனெக்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், அப்படியே இதிலே டைரெக்டாக கனெக்ட் பண்ணுறேன். சார்ஜ் ஏறும் பாருங்க. இப்போ வோல்டேஜ் பார்த்தீங்கன்னா வோல்டேஜ் வந்து ஃபுல்லாக இருக்குது பாருங்கள், 4.18 வோல்டேஜ் இருக்குது. ஸோ அதனால தான் வந்து நமக்கு ப்ளூ இண்டிகேஷன் எரியுது. இதே வந்து சார்ஜ் கம்மியாக இருந்ததுன்னா நமக்கு வந்து ரெட் இண்டிகேஷன் மட்டும்தான் எரியும். இப்போ இன்னொரு செல் இது கூட நான் பேரலாக கனெக்ட் பண்ணுறேன் பாருங்கள். ஸோ இது கூட நான் பேரலாக இன்னொரு செல்லு கனெக்ட் பண்ணுறேன் நான். அதே 2000 mAh. இது எப்படி இதுன்னு பார்ப்போம். இப்போ எப்படி பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ இது கூட இன்னொரு 2000 mAh நான் பேரலாக கனெக்ட் பண்ண உடனே என்ன ஆகுது, நமக்கு வந்து சார்ஜிங் இண்டிகேஷன் எரியுது ரிசர்வ் புல்லர். இப்போ நம்ம ஃபுல் ஆயிடுச்சுன்னா ப்ளூ இண்டிகேஷன் எரியும். ஸோ நமக்கு வந்து பேட்டரி ஃபுல்லாக இருக்கிறதுனால நமக்கு வந்து ப்ளூ இண்டிகேஷன் எரியுது. இதே வந்து பேட்டரி டவுன் ஆயிடுச்சுன்னா ரெட் இண்டிகேஷன் ஆகி நமக்கு வந்து சார்ஜிங் வேலை செய்யும். ஸோ அப்போ வந்து பேட்டரி ஃபுல்லாக இருக்குது, போர்டும் நமக்கு வந்து பக்காவாக வேலை செய்யுது, கட் ஆஃப் சார்ஜ் வேலை செய்யுது. இப்போ கடைசியாக நமக்கு வந்து இதில் கனெக்ட் பண்ண போகிறோம் நம்ம. கொஞ்சோண்டு டபுள் சைஸ் ஸ்டிக்கர் எடுத்துகிட்டு இந்த பேட்டரியில் வந்து ஒட்டி விட்டு அப்போ தான் வந்து பேட்டரி ஆடாமல் இருக்கும். ஒட்டியாச்சு, இப்போ வேலை முடிஞ்சு போயிடுச்சு. இப்போ நம்ம வந்து இதை கரெக்டான ஹோல்ஸ் இடத்த வந்து ஃபிக்ஸ் பண்ணி வைக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இந்த இடத்துல தான் வந்து ஹோல்ஸ் பண்ண போகிறோம். கரெக்டாக இது ஃபிக்ஸ் ஆகிற அளவுக்கு நமக்கு ஹோல்ஸ் போட்டு விடணும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கரெக்டாக ஃபிக்ஸ் ஆகிடுச்சு.
இப்போ பார்த்தீங்கன்னா இதில் பார்த்தீங்கன்னா வந்து இந்த சைடில் வந்து மைனஸு, இந்த சைடில் வந்து ப்ளஸ்ஸு. இப்போ கன்ஃபர்மேஷனுக்கு நான் செக் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இப்போ சார்ஜர் பின்னு வந்து சொருகிட்டு நம்ம வோல்டேஜ் செக் பண்ணோன்னா கரெக்டாக தெரியும். ப்ளஸ் மைனஸ் வந்துச்சுன்னா நமக்கு வந்து கரெக்டாக வோல்டேஜ் காட்டும். அதே நம்ம மாற்றி வச்சிட்டோன்னா மைனஸ் வோல்டேஜில் காட்டும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி பாருங்கள், இந்த சைடில் மைனஸு, இந்த சைடில் ப்ளஸ்ன்னு சொன்னேன். சொன்ன மாதிரி நமக்கு வந்து வோல்டேஜ் வந்து கரெக்டாக காட்டுது. இதே வந்து நான் திருப்பி வச்சு காட்டுற பாருங்கள், மைனஸில் வரும். ஸோ இதை வந்து நம்ம கரெக்டாக செக் பண்ணி பார்த்துட்டு வைக்கணும். ஸோ இதுதான் ப்ளஸ் மைனஸு பார்த்தாச்சு. இப்போ நான் இதில் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு சால்ட்ரிங் பண்ணிவிட்டு இதில் வந்து அரால் ரெட் ஓட்ட போகிறேன் நான், திரும்ப வெளில வராமிறதுக்காக. அது மாதிரி இந்த எக்ஸ்ட்ரா ஃப்ளாஷ் எல்லாத்தையும் வந்து லைட்டாக சுரண்டி எடுத்துட்டுன்னா நமக்கு சார்ஜ் போகிறதுக்கு இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இப்போ அழகாக இந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் மைனஸு, இந்த பக்கம் ப்ளஸ்ஸு, கரெக்டாக மாறாமல் ஃபிக்ஸ் பண்ணணும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இது வந்து ப்ளஸ்ஸு, இது வந்து மைனஸு. கரெக்டாக நான் என்ன பண்ண போகிறேன், நான் மைனஸை மைனஸை கரெக்டாக கொடுத்துட்டு ப்ளஸ்ஸும் ப்ளஸ்ஸையும் கரெக்டாக கொடுத்துட்டு நம்ம வந்து கனெக்ட் பண்ணி பார்க்க போகிறோம், சார்ஜ் ஒர்க் ஆகுதா இல்லையான்ட்டு. கரெக்டாக சால்ட்ரிங் பண்ணிக்கிற மாதிரி நம்ம சார்ஜ் பண்ணி பார்த்தா தெரிஞ்சிடும். ஸோ சார்ஜ் கனெக்ட் பண்ணதும் கரெக்டாக வேலை செய்யுது. அப்போ நம்ம வந்து சால்ட்ரிங் கரெக்டாக பண்ணியிருக்கிறோம். இப்போ அடுத்தது என்ன பண்ண போகிறோன்னா இந்த எல்இடி பல்பை மாற்ற போகிறோம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஃப்ளாஷ் அடித்ததுனால தான் வந்து இது நான் வந்து மாற்றினேன் நான். இப்போ பாருங்கள், சுத்தமாக ஒர்க் ஆகலை. ஸோ எல்இடி சுத்தமாக ஃபீஸ் போயிடுச்சு. ஸோ அதனால் நான் என்ன பண்ண போகிறேன், இதை கழட்டிட்டு இது நான் வேறு ஒரு எல்இடி. ஸோ இதை பார்த்தீங்கன்னா ஒரு 15 ரூபா 20 ரூபா தான் வரும். இதை நான் இப்போ மாட்ட போகிறேன் நான். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் வந்து மைனஸு, இந்த பக்கம் வந்து ப்ளஸ்ஸு. அதான் இந்த பக்கம் மைனஸு, இந்த பக்கம் ப்ளஸ்ஸு. நான் ஏற்கனவே செக் பண்ணி வச்சுட்டேன் நான் பேட்டரி வச்சு. ஸோ அதனால் இதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா எல்இடியில் வந்து நம்ம ப்ளஸ் மைனஸு கரெக்டாக கொடுக்கணும். இந்த பிளாக் வந்து நெகட்டிவ் டெர்மல், அதான் மைனஸு, ரெட்டு வந்து ப்ளஸ்ஸு. ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும் பாருங்கள், கொடுக்கும்போதே நமக்கு வந்து எல்இடி வந்து எரியுது. ஸோ ஆன்லேயே வச்சுருக்குறோம் போல், அதனால் கொடுக்கும்போதே எரியுது. ஸோ ஆஃப் பண்ணுறோம். ஸோ இப்போ நம்ம எல்இடி ஆன் பண்ணும்போது வோல்டேஜ் ட்ராப் ஆகுதா இல்லையான்னு நம்ம செக் பண்ணி பார்த்துறோம். எதுக்காக செக் பண்ணுறோன்னா, இப்போ வந்து வோல்டேஜ் வந்து ட்ராப் ஆயிடுச்சுன்னா பேட்டரி வந்து வீக்காக இருதுன்னு அர்த்தம். வோல்டேஜ் ட்ராப் ஆகலைன்னா பேட்டரி நல்லா இருதுன்னு அர்த்தம். ஸோ அதனால் நம்ம வந்து இதை ஆன் பண்ணிவிட்டு பேட்டரியோட வோல்டேஜை நம்ம செக் பண்ணி பார்த்துறோம். ஸோ பேட்டரி ரொம்ப வீக்காக தான் இருக்குது. ஸோ அதனால் நான் என்ன பண்ண போகிறேன், வேறு பேட்டரி மாற்ற போகிறேன் நான்.
பேட்டரி வீக்காக தான் இருக்குது. ஸோ அதனால் நம்ம வேறு பேட்டரி மாற்றி செக் பண்ணுவோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அந்த இந்த பேட்டரி வந்து வீக்காக இருந்ததுனால நான் என்ன பண்ணேன், இப்போ இந்த பேட்டரி மாற்றிருக்கிறேன். ஸோ எப்படி நான் வீக்காக இருக்குதுன்னு நான் வந்து கன்ஃபார்ம் பண்ணேன்னா, வோல்டேஜ் வந்து நார்மலாக பார்த்தீங்கன்னா 4 வோல்ட்டில் இருந்திருக்கு. நம்ம வந்து இந்த லைட் ஆன் பண்ணதும் பார்த்தீங்கன்னா, டார்ச் ஆன் பண்ணதும் பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து அப்படியே 3.34 ரொம்ப வோல்டேஜ் ட்ராப் ஆயிடுச்சு. ஸோ அதை வச்சு தான் நான் கன்ஃபார்ம் பண்ணேன் இது வந்து பேட்டரி போயிடுச்சுன்னு. இப்போ இது பார்த்தீங்கன்னா இது அதேமாரி 4 வோல்ட்டில் இருக்கும் பாருங்கள். ஸோ இது அதேமாரி பார்த்தீங்கன்னா 4 வோல்ட்டில் தான் இருக்குது பாருங்கள். இப்போ நான் அதேமாரி நான் வந்து திரும்ப இது லைட் ஆன் பண்ணுறேன். இப்போ வோல்டேஜ் செக் பண்ணேன்னா நமக்கு வோல்டேஜ் அந்தளவுக்கு ட்ராப்பே ஆகிருக்காது. ஸோ 0.02-0.03 வோல்ட்டு தான் வந்து ட்ராப் ஆகிருக்குது. ஸோ இதிலே தெரிஞ்சிருக்கும் இது பேட்டரி வீக்கி, இது பேட்டரி நல்லா இருக்குன்ட்டு. ஸோ அதனால தான் இதை வச்சு தான் நான் கன்ஃபார்ம் பண்ணேன் நான். ஸோ ஆல்மோஸ்ட் எல்லாத்தையுமே வந்து ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ கடைசி வேலை என்னென்னு பார்த்தீங்கன்னா, இதில் வந்து அரால்டெட்டு போட்டு ஒட்டிட்டு சார்ஜ் போட்டு தான். ஸோ இப்போ இது வந்து சார்ஜ் பண்ணி செக் பண்ணி பார்ப்போம், சார்ஜ் ஏறுதா இல்லையான்ட்டு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இப்போ இதில் வந்து சார்ஜ் ஏறுது. இப்போ இது எப்போ சார்ஜ் ஃபுல்லாக ஆயிடுச்சுன்னு ஒரு இண்டிகேஷன் ஆகும் பார்த்தீங்கன்னா, 4.15லேருந்து 4.2க்குள்ளார வந்து சார்ஜ் ஆயிடுச்சுன்னா இது வந்து பேட்டரி ஃபுல்லுன்னு சொல்லிட்டு காட்டும். ஸோ இப்போ கரெக்டாக கடைசியாக வந்து இந்த அரால்டு யூஸ் பண்ணி இதை ஒட்டிட்டு எப்பயும் போல் நம்ம நார்மலாக யூஸ் பண்ணிக்க வேண்டியதான். இதை நம்ம மிக்ஸ் பண்ணி ஒட்டினதுக்கப்புறம் ஒரு 4-5 ஹவர்ஸ் வரைக்கும் நம்ம இதை வந்து தொடாமல் வச்சுக்கணும். அப்போ தான் வந்து இது நல்லா ஒட்டும். நம்ம எதாவது டிஸ்டர்ப் பண்ணிட்டோன்னா திரும்ப அது வந்து ப்ரோக் ஆகிடும் ஒட்டினது எல்லாத்தையுமே. இந்தமாரி ரெண்டு பேஸ்ட்டு போட்டு நல்லா கலக்கிட்டு அதில் எடுத்து ஓட்ட வேண்டியதான். ஸோ பார்த்தீங்கன்னா கடைசியாக வந்து இந்த போர்டை தூக்கி இது மேலே வச்சிடலாம். ஸோ எதுக்காக நான் இது மேலே வச்சிடலாம் நான் சொல்கிறேன்னா, நமக்கு வந்து இந்த சார்ஜ் வந்து ஃபுல்லாகிடுச்சா, சார்ஜ் ஏறுதா அப்படின்னு செக் பண்ணுறதுக்காக நம்ம இங்கே தூக்கி வச்சிட்டோன்னா இந்த எல்இடி இண்டிகேஷன் இந்த ஓட்ட வழியாக நம்ம வந்து சார்ஜ் ஏறுதா இல்லையான்ட்டு சொல்லிட்டு நம்ம பார்த்துக்கலாம். ஸோ அதுக்காக தான் நான் வந்து இது மேலே தூக்கி வைக்கலாம்னு சொல்லி சொல்கிறேன் நான். இப்போ வச்சாச்சு, நம்ம அழகாக அப்படியே க்ளோஸ் பண்ணிவிட்டு செக் பண்ணி பார்ப்போம்.
ஸோ இப்போ எல்லாமே ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ ஃபைனலாக வந்து நம்ம சார்ஜ் கனெக்ட் பண்ணிவிட்டு இந்த பக்கம் தெரியுதான்னு பார்ப்போம். ஸோ வந்து ரொம்ப லோவாக தான் தெரியுது உள்ளார, அந்தளவுக்கு பிரைட்னஸாக தெரில. ஸோ பார்த்தா தெரியும் உங்களுக்கு. ஸோ தெரியுதுங்களா உங்களுக்கு இந்த இடத்துல ரெட் கலர் இண்டிகேஷன் எரியுது. ஸோ ரொம்ப லோவாக தான் தெரியுது, இருந்தாலும் ஓகே. ஸோ பிரச்சனை கிடையாது. அதேமாதிரி பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து டார்ச் வந்து நல்லா வேலை செய்யுது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம மாற்றின எல்இடி லைட்டு பேட்ரிஸ் எல்லாம் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம டார்ச் வச்சு பார்க்குறோம். இப்போ பார்த்தீங்கன்னா எங்கள் ரோட்டு முனையில் இருக்கிற அந்த கடை வரைக்கும் அடிக்குது. ஸோ நல்லாவே வந்து டார்ச் வெளிச்சமாக தான் இருக்குது. ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லை, ரொம்ப நல்லாவே வந்து டார்ச் ஹெவியாக தான் இருக்குது. ஸோ பார்த்தீங்கன்னாலே தெரியும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் பார்க்க உங்கள் கருத்துக்களை கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.